ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு FFT கேமிங். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஹாப்பி சண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான விஷயம் தான். என்னென்னா, அட்வான்ஸ் சர்வர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பிளாக் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஓடுது. ஸோ சட அப்படின்னு வர்ற மாதிரி ஏகப்பட்ட ஈவெண்ட் ஓடுது. ஸோ அந்த ஈவெண்ட் எல்லாம் எப்படி விளையாடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இவன் வேறு இன்வைட் பண்ணுறான், சொல்லிடலாம். ஸோ அந்த ஈவெண்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஐயோ வெயிட், ஈவெண்ட் வீடியோ ரெடி. சி ஸ்பெல்லிங் தப்போ. ஐயோ போ, போயெல்லாம் போகுது போ. சரி ஓகே, நம்ம அந்த ஈவெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து சூப்பராக இருக்க போகுது அந்த ஈவெண்ட்டு. ஸோ ஒவ்வொன்றும் வித்தியாச வித்தியாசமாக பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் உங்களுக்கு, அதாவது ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு சேலஞ்ச் வரப்போகுது. ஸோ காலையில் 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே நீங்கள் வந்து ரேங்க் விளையாடி 5 கில் பண்ணால் இந்த அமௌண்ட்டு, கீழே கையை கவுத்தி வாடா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த அமௌண்ட் ஒன்று ஃப்ரீயாக தராங்க. ஸோ அப்புறம் 1 மணி to 3 மணிக்குள்ளே நீங்கள் விளையாடி கிளாசிக்கில் ஸ்குவாடில் ஒரு 10 கில் பண்ணிங்கன்னா நைட் பேந்தர் ஃப்ரீயாக தரோம். ஸோ 3 to 5 மணிக்குள்ளே நீங்கள் சாயந்தரம் விளையாண்டிங்கன்னா 10 வகையான வெப்பன், நைட் ஹண்டர் மோட் திரும்ப வந்துட்டு, ஓகேவா, அதாவது திரும்ப நீங்கள் வந்தாலும் வரும். ஸோ வந்துட்டு செக் பண்ணணும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்படி வந்துட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க, அந்த இதில் ஒரு 10 வெப்பன் நீங்கள் மாற்றி மாற்றி எடுக்கணும். ஸோ அப்படி நீங்கள் மாற்றி விளையாண்டிங்கன்னா நைட் பேந்தருக்கு ஒரு அமௌண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 5 to 7 மணிக்குள்ளே 2000 damage நீங்கள் கொடுக்கணும் ஒரு பிளேயருக்கு. அது எந்த மோடானாலும் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி போட்டு நீங்கள் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேராசூட், அதாவது அந்த ஸ்கல்ன்ற பேராசூட் ஃப்ரீ. ஸோ அப்புறம் 7 to 9 மணி நைட்டு. ஸோ டாப் 5 3 வாட்டி வரணும் நைட் ஹண்டர் மோடில் வந்தீங்கன்னா நைட் பந்தர் ஸ்கின்னு. ஸோ அப்புறம் 9 to 11 மணிக்குள்ளே 10 பேரை கில் பண்ணிங்க நைட் ஹண்டர் மோடில் அப்படின்னா ஒரு ஸ்கேட் போர்டு ஃப்ரீயாக தரேன். இது என்ன ஸ்கேட் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜோம்பி மோடில் ஒரு ஸ்கேட் போர்டு இருந்துச்சுல, அதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்றா பார்க்கலாம். ஸோ 12 hours, இந்த 12 மணி நேரத்து ஃபுல்லாக சேலஞ்சாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த சேலஞ்செல்லாம் எவ்வளோ ஸ்பீடாக முடிக்கிறீங்களோ அவ்வளோ ஸ்பீடாக உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட், இந்த அமௌண்ட் பேர் வந்து ப்ரோவோக்கா, சரி ஓகே. ஸோ 2வது 12 hour சேலஞ்ச் நம்ம சொன்ன மாதிரி 10 பேரை கிளாசிக்கில் போடணும், அதான் டைமுக்குள்ளே போடணும். அந்த டைம் என்னங்கிறத நம்ம சொன்னேன், ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. நைட் பேந்தர். ஸோ 3வது சேலஞ்ச் பார்த்திங்கன்னா நைட் பேந்தர் அமௌண்ட்டு. 4வது பார்த்தீங்கன்னா பேராசூட் 2000 damage. 5வது பார்த்தீங்கன்னா நைட் பேந்தருக்கு ஸ்கின்னு. ஸோ 6வது தான் வெயிட்டு, அதாவது இது வந்து லெஜெண்டரி ஸ்கேட் போர்டு, ஓகேவா, நான் சொன்னேன்ல அந்த ஜாம்பி மோடில் உள்ளது தான். ஸோ உண்மையிலேயே இது வந்து தரமான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வெப்பன் காயில் வவுச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்ட்கன் ஸ்கின்னு தான் நானும் எத்தனை வாட்டியோ சுற்றி சுற்றி பார்த்துட்டேன், கிடைக்கவே இல்லை. ஸோ ஸ்கெல்டன் வயசுன்னு இப்படி தான், நீங்கள் வந்து விளையாட்டே இருங்க. ஸோ விளையாடும் போது இந்த டோக்கன்லாம் கிடைக்கும், ஒரு கில் பண்ணால், 5000 மீட்டர் ஓடனா, ஒரு நாள் லைன் பண்ணால், 2 மேட்ச் விளையாண்டா. ஸோ டோக்கன் கால் பண்ணி ஸ்கெல்டன் மிஷின் வேணால் எடுத்துக்கலாம். பட் எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஓகேவா. ஸோ ஸ்கெல்டன் மிஷின்ங்கிற விஷயம்னா நிறைய பேர் இருக்கும், நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஸோ க்யூமுலேட்டிவ் ராகி 2 கிடச்சதா, ஐயோ. இன்னொன்று அந்த சட்டையை வேறு எடுக்கல, இன்னும் சட்டை எப்படியாவது எடுக்கணும். ஸோ இன்குபேட்டர். ஸோ ஓகே, அட்வான்ஸ் சர்வர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் நான் சொல்லிடுறேன், அட்வான்ஸ் சர்வர் அப்படின்றது வந்து ஒரு பெரிய மேட்டர்லாம் கிடையாது. ஸோ கீழே நான் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், advance.ff.garena.com அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்கும், அதாவது ஒரு நிமிஷம் நான் ஸ்பின் பண்ணி விட்டுக்கிறேன், கிடைக்குமான்னு தெரில, தெரியும். ஸோ உள்ளே போங்க, உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ ஒன்று இருக்குது, ஸோ நம்ம அதையும் பார்த்துடலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் இருக்கும், advance.ff.garena.com அப்படின்னு லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து போய் லாகின் யூசிங் ஃபேஸ்புக் கொடுங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி ஒரு நாள் லேட் ஆகிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, நான் நேரத்தையே பண்ணிட்டேன், உங்களுக்காக இன்றைக்கி போடுறேன். ஸோ என்னடா ப்ளர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ஏன் இமெயில் ஐடி பாஸ்வேர்டில் அவங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியாதா? ஸோ ஓகே, 1 மினிட். ஸோ அவ்வளோதான், இது வந்து நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அடிங்க. அடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. ஸோ அதுவே தானாக லோட் ஆகும், எவ்வளோ நேரம் லோட் ஆச்சு அப்படின்னு தெரியல. ஸோ FF அட்வான்ஸ் வந்து உங்களோட பெர்மிஷன் கேட்கும். ஸோ அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும், ஸோ இது எதுக்கு ப்ரோ அப்படின்னு. ஸோ எல்லாமே அட்வான்ஸ் சர்வர் டவுன்லோட் பண்ணதுக்கு அவங்க வந்து ஆள் எடுக்கிறாங்க, அதான் மேட்ரு. ஸோ இதில் வந்து உங்களோட நேம் வச்சுக்கோங்க, உங்கள் நேம் வச்சு உங்கள் இமெயில் ஐடி கேட்கும், அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபார்ம் சப்மிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று வந்துடும். ஸோ ஃபார்ம் சப்மிட்டர்னா நீங்கள் ஓகே கொடுத்துடலாம், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஸோ முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் வந்து விழுந்துடும். ஸோ ஒரு 404.1 வந்துச்சுன்னா ரீலோட் போட்டுருங்க. ஸோ ஸ்டேட்டஸ் பெண்டிங்னு வந்து விழுந்துடும். ஸோ பெண்டிங்கில் விழுந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ அதாவது வந்துடும் அப்படின்னு தான் நம்ம முக்கால்வாசி நான் நினைக்கிறேன். பட் ஒரு சில ரீஜனுக்கு வந்துட்டு, நம்ம ரீஜனுக்கு என்றைக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா 29 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை, அதாவது வார வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இதுக்கு மெயின் டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்வான்ஸ் சர்வரில் நம்மளோட FB ID லாகின் பண்ணால் கேமில் இருக்கிற அக்கௌண்ட் போயிருமா அப்படின்றது தான்.
ஸோ அக்கௌண்ட் அப்படிலாம் போகாது ஓகேவா. ஸோ ஈஸியாக இதுலேயும் விளையாடலாம் அதுலேயும் விளையாடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய விஷயம் இருக்குது பேசுறதுக்கு, வெயிட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ அட்வான்ஸ் ஆர்டரில் வரதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு. ஸோ அட்வான்ஸ் ஆர்டர் நீங்கள் போய் விளையாண்டாலே போதும், அது உங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ புத்தம் புதிய கேரக்டர் ஒன்றும் அட்வான்ஸ் ஆர்டரில் விட போகிறாங்க. ஸோ அதாவது நமக்கு அடுத்தால வரப்போகுது. அது என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான கேரக்டர். ஸோ அந்த ஃபோட்டோ தான் இப்போ ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள். க்ளாக் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளாக் கேரக்டரோட அண்ணன் மாதிரி இருக்கான். ஸோ க்ளாவோட அண்ணனாக கூட இருக்கலாம். ஸோ ஷானி கேரக்டரோட டிசைன் மாதிரியும் எனக்கு தோணுது. இது என்னென்னா ஷானியோட தம்பி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வித்தியாசமாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு. இந்த கேரக்டரோட பவர் என்னவாக இருக்கும் அப்படின்றது கூட நமக்கு இன்னும் தெரியல. ஸோ எல்லாம் எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வர் இருக்குல்ல, அட்வான்ஸ் சர்வர்னு ஒரு விஷயம் வந்து நமக்கு வரணும், வந்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ வரட்டும், வந்ததுக்கப்புறம் நானும் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் அதை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன சொல்லலாம், என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து எனக்கு 2400 பேர் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு 3000 வரட்டும், ஒரு 5K வரட்டும். ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 2000லாம் மாற்றே கிடையாது. 67500 பேர்கிட்ட இருக்கீங்க. ஸோ அங்கே ஒரு இங்கேருந்து ஒரு 3000 பேர் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். So thank you for watching guys, thank you.